ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு பவர் சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கம் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாலை பயன்படுத்தி சருமம் நன்கு பொலிவாகவும் அழகாகவும் இருக்க உதவும் டிப்ஸ் என்னவென்று பார்க்கலாம். முகத்திற்கு பாலை எப்படியெல்லாம் பயன்படுத்தினால் சருமம் நன்கு அழகாகவும் பொலிவுடன் இருக்கும் என்பதை நாம் பார்க்கலாம். முகத்தை சுத்தம் செய்வதற்கு நிறைய வழிகள் உள்ளது, ஆனால் அவற்றில் பாலை வைத்து சுத்தம் செய்வதுதான் சிறந்தது. பாலில் நிறைய நன்மைகள் அடங்கி உள்ளது. இதனை வைத்து சருமத்திற்கு ஃபேஸ் மாஸ்க் பயன்படுத்தினால் சருமம் நன்கு அழகாக பொலிவுடன் இருக்கும். பாலுடன் சிறிது ரோஸ் வாட்டரை சேர்த்து முகத்திற்கு தடவி சிறிது நேரம் மசாஜ் செய்து பின் குளிர்ந்த நீரினால் கழுவினால் சரும துளைகளில் உள்ள அழுகுகள் அனைத்தும் நீங்கி சருமம் நன்கு அழகாக காணப்படும். உடனே சருமத்தை அழகாக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இந்த முறை மிகவும் சிறந்தது. அதற்கு ஓட்ஸ் பவுடருடன் பாலை சேர்த்து பேஸ்டை செய்து முகத்திற்கு தடவி சிறிது நேரம் தேய்த்த பிறகு கழுவினால் சருமம் நன்கு பொலிவோடு இருக்கும். பாலை தனியாக பயன்படுத்துவதை விட தேனுடன் கலந்து பயன்படுத்தினால் நன்றாக இருக்கும். தேனில் நிறைய ஆன்டி ஆசிட்கள் இருக்கின்றது. ஆகவே முகத்தை அழகாக்குவதற்கு தேனை பயன்படுத்தினால் சருமத்திற்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி கிடைத்து சருமத்தில் இருக்கும் கிருமிகள் அழித்து வெளியேற்றி சருமம் நன்கு பொலிவோடு காணப்படும். பப்பாளியில் சரும துளைகளில் இருக்கும் இறந்த செல்களை வெளியேற்றும் நொதில் பொருட்கள் அதிகமாக உள்ளது. ஆகவே பப்பாளி பேஸ்டுடன் சிறிது பாலை விட்டு முகத்திற்கு தடவி 2 நிமிடம் மசாஜ் செய்த பின் குளிர்ந்த நீரினால் கழுவ வேண்டும். இவற்றால் சருமம் நன்கு புத்துணர்ச்சியுடனும் பொலிவுடனும் காணப்படும். கேரட்டை ஃபேஸ் பேக் ஆகவோ அல்லது ஜூஸ் ஆகவோ எடுத்துக்கொண்டு அதுடன் பாலை கலந்து முகத்திற்கு தடவி மசாஜ் செய்து 2-3 நிமிடம் ஊற வைத்த பின் குளிர்ந்த நீரினால் கழுவிவிட வேண்டும். ஆனாலும் எண்ணெய் பசை சருமம் உள்ளவர்கள் இந்த முறையை செய்த பின் ஃபேஸ் வாஷை பயன்படுத்த வேண்டும். பசும் பாலை தினமும் காலை குடித்து வந்தாலும் சருமம் அழகாகவும் பொலிவுடனும் காணப்படும். முகப்பருக்களை போக்க கற்றாழை ஜெல்லுடன் பாலை கலந்து நன்கு குழைத்து முகத்தில் தடவி 15 நிமிடம் நன்றாக மசாஜ் செய்யவும் பிறகு காய்ந்ததும் முகத்தை வெதுவெதுப்பான நீரினால் கழுவிக் கொள்ளுங்கள். முகத்தில் உள்ள பருக்கள் ஒரே வாரத்தில் போய்விடும். கருமையை நீக்க பாலுடன் சந்தன பவுடரை சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளுங்கள். இவற்றை முகத்தில் ஃபேஸ் பேக் போடவும் 15 நிமிடம் கழித்து குளிர்ந்த நீரினால் கழுவி கொள்ளுங்கள். சருமத்தில் உள்ள கருமை 2 வாரத்தில் போய்விடும். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.